இந்த வீடியோவில் அப்படி என்ன இருக்கின்றது என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். உங்களுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும், உங்களது மனநிலை எப்படிப்பட்டது, மற்றவர்களோடு நீங்கள் எப்படி பழகுவீர்கள், உங்களது தனித்தன்மை என்ன, எப்படிப்பட்ட வாழ்க்கை துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம், இது போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்களுக்காக தொகுத்து கொடுத்துள்ளோம். சர்க்கரை பந்தலில் தேன்மழை பொழிந்து பார்த்ததுண்டா, படபடப்பான பேச்சு வார்த்தை ஜாலம், கேட்போரின் செவி குளிரும் வண்ணம் இனிமை என்று பேச்சாலேயே ஒரு கூட்டத்தை கட்டி போடும் பெண்ணை பார்த்திருக்கின்றீர்களா? ஒரு பெண் விற்பனையாளர் ஏதேனும் ஒரு பொருளை விற்பதற்காக ஏதாவது ஒரு வீட்டு கதவை தட்டி பேச தொடங்கினால் அந்த வீட்டுக்காரர் அக்கம் பக்கத்தினரையும் அழைத்து 6-7 பொருட்களை வாங்க வைக்கும் அளவுக்கு அந்த பெண்ணின் பேச்சில் மயங்கி போகிறாரா? சந்தேகமே இல்லை, அவர்தான் துலாம் ராசி பெண். பொய் பேசும் சாமர்த்தியம் எல்லாம் இல்லாமல் நேர்மையான புத்திசாலித்தனத்துடன் கூடிய அற்புதமான பேச்சாற்றல் கொண்டவர்கள் தான் இந்த துலாம் ராசி பெண்கள். துலாம் ராசி பெண்களின் குடும்பத்தில் அல்லது திருமண வாழ்க்கையில் அவர்கள் அடியெடுத்து வைக்கும் குடும்பத்தில் அதிக நபர்கள் இருப்பார்கள். பெரிய மனிதர்கள் அல்லது செல்வாக்கு மிக்கவர்கள் இவர்கள் குடும்பத்தில் இருக்க வாய்ப்பு உண்டு, அல்லது அவர்களின் ஆதரவு இருக்கும். உறவுக்காரர்கள் நண்பர்களின் ஆதரவு எப்பொழுதும் இவர்கள் மீது பரிபூரணமாக இருக்கும். தார்மீக குணங்களுடன் தெய்வீகத்தில் நாட்டமும் கொண்டிருப்பார்கள். ஆசார அனுஷ்டங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். துலாம் ராசி பெண்கள் சுறுசுறுப்பானவர்கள், பம்பரமாக சுழன்று கொண்டே இருப்பார்கள். நினைவாற்றல் அதிகம், ஆணித்தரமாக பேசும் குணம் கொண்டவர்கள், எதையும் வியாபார கண்ணோட்டத்தோடு அணுகும் தன்மை கொண்டவர்கள். இவர்களிடம் குற்றம் காணும் குணம் அரிதாகவே இருக்கும். படபடவென்று பேசினாலும் வாயாடியாக இருக்க மாட்டார்கள். பேச்சில் இனிமை பொருள் நிறைந்திருக்கும். இவர்களின் வார்த்தை ஜாலம் பிறரை வசீகரிக்கும். துலாம் ராசிக்கு உரிய குணமான மற்றவர்களை கவரும் உடலமைப்பு, அறிவாற்றல், பொறுமை, இது போன்றவற்றை கொண்டிருப்பார்கள். மற்றவர்கள் மீது இரக்கம் காட்டும் குணம் இவர்களுக்கு உண்டு. அதே நேரம் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு பொங்குவார்கள். நகைச்சுவை ரசனை கொண்டிருப்பார்கள். எடுத்த வேலையை செய்து முடிப்பார்கள். முக்கியமாக புத்திசாலிகள். 4 பேருக்கு மத்தியில் துலாம் ராசிக்காரர்களை அடையாளம் காண அவர்களின் நடவடிக்கையை உற்று கவனிப்பதே போதுமானது. அவர்கள் அறிமுகம் இல்லாதவரோடு அளவோடுதான் பழகுவார்கள். ஆனால் பேச்சிலும் செயலிலும் கலகலப்பு இருக்கும். அவர்களின் வித்தியாசமான முகபாவங்களே அவர் துலாம் ராசி பெண் என்பதை வெளிக்காட்டிவிடும். இயல்பாக சிரித்துக் கொண்டிருக்கும் துலாம் ராசி பெண்கள் அடுத்த சில நிமிடங்களில் சீரியஸாக மாறுவதும் பிறகு இயல்புக்கு திரும்புவதும் அவர்கள் ராசிக்கே உரித்தான குணாதிசயம். இது அப்போதைய அவர்களது மனநிலையை பொறுத்தது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அல்லவா, மனநிலையை முகமே காட்டி கொடுத்து விடும். இதை அவர்களே அறிந்தும் வைத்திருப்பார்கள். துலாம் ராசி பெண்களின் மற்றொரு அடையாளம் சுட்டித்தனம் மிகுந்த வம்பும் சேட்டைகளும் தான். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் முகத்தை வைத்துக் கொள்வார்கள். நகைச்சுவை உணர்வு அவர்களுக்கு இருப்பதைப் போலவே பிறரையும் ரசிப்பார்கள். சிறந்தவற்றை மனமாற பாராட்டும் குணம் கொண்டிருப்பார். வாழ்க்கையில் எல்லா வளமும் சௌகரியங்களும் தேவை என்ற மனநிலை அவர்களுடையது. அன்புடன் அறிவும் கொண்டவர்களாக திகழ்வார்கள். வம்பு பேசும் வாய் சில நேரங்களில் தத்துவத்தையும் உதிர்க்கும். அவர்களது இந்த குணம் நல்ல நண்பர்களை தேடித்தரும். நண்பர்களின் தேர்வும் அவர்களது விருப்பப்படிதான் இருக்கும். விருப்பங்களையும் உள்ள குமுறல்களையும் நண்பர்களிடம், குறிப்பாக ஆண் நண்பர்களிடம் அவர்களாகவே பகிர்ந்து கொள்வார்கள். கண்ணில் லகான் கட்டிய குதிரை போல் இந்த உலகமே தனக்கு கட்டுப்பட்டுள்ளது என்ற நினைப்பு துலாம் ராசி பெண்களுக்கு இருக்கும். துலாம் ராசி பெண்கள் மற்றவர்களை அணுகும் முறையே வித்தியாசமானது. எதையும் இல்லை என்று பட்டன பதில் சொல்லி யார் மனதையும் நோக செய்ய மாட்டார்கள். நினைத்ததை நடத்தி காட்ட வேண்டும் என்ற துடிப்பு அவர்களிடம் உண்டு. நினைத்தது நடக்காவிட்டால் விரக்தி அடைவது அவர்கள் வழக்கம். துலாம் ராசி பெண்கள் வசீகர தோற்றம் கொண்டிருப்பார்கள். துலாம் ராசி ஆண்களைப் போலவே பல்வேறு குணங்களை கொண்டிருப்பார்கள். பழமையில் நாட்டமும் அதற்கு ஏற்ற எண்ணமும் செயல்பாடுகளும் கொண்டிருப்பார்கள். இதனால் தன்னம்பிக்கையற்றவர் என்று கூறிவிட முடியாது. பழசை மறக்காதவர் என்று இவர்களை சொல்லலாம். இயற்கையை விரும்புவார்கள். துணிகரமான செயல்களில் இறங்குவார்கள். எளிதில் கோபமடைவது துலாம் ராசி பெண்களின் இயல்பு. எனினும் கோபத்தால் எழும் பிரச்சனைகளை சமாளிக்கும் சமயோஜிதத்தை கொண்டிருப்பார்கள். காதலில் நாட்டம் கொண்டிருப்பார்கள். உண்மையான காதல் இருந்தாலும் பிரச்சனை வரும்போது உறுதியாக இருந்து சமாளிப்பார்கள். உணர்ச்சி பூர்வ பிரச்சனையோ நிதி நெருக்கடியோ எதுவானாலும் அவற்றை தவிடுபொடியாக்கி தங்களின் பெண்மையையும் உருக்குலையாத மன உறுதியையும் வெளிக்காட்டுவார்கள். துலாம் ராசி
கன்னிகளின் மற்றொரு சிறப்பு அவர்களை எளிதில் கணிக்க முடியாது என்பதுதான். அவர்களின் வெளிப்புற செயல்பாடுகளை கொண்டு மனதில் இதுதான் நினைத்திருப்பார்கள் என்று எடைபோட முடியாது. துலாம் ராசி இல்லத்தரசிகளுக்கு வீட்டை நிர்வகிப்பது என்பது கைவந்த கலை. வீட்டை தூய்மையாகவும் அழகாகவும் வைத்திருப்பதுடன் வாய்க்கு ருசியாக சமைத்து போட்டு அனைவரின் அன்புக்கும் பாத்திரமாவார்கள். எதையும் எளிதில் நம்பக்கூடியவரான துலாம் ராசி பெண்கள் துலாம் ராசி ஆண்களை போலவே நீதி தவற மாட்டார்கள். கண்முன் தவறு நடந்தால் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தங்களுக்கு பிடிக்காத சூழல் நிலவினால் அங்கிருந்து சத்தம் போடாமல் நடையை கட்டி விடுவார்கள். துலாம் ராசி பெண்கள் நாகரிக தோற்றம் கொண்டிருப்பார்கள். வீட்டில் ஷார்ட்ஸ் அல்லது டிஷர்ட்ஸ் என்றும் வெளியில் ஸ்டைலான உடை அணிவதையும் விரும்புவார்கள். விருந்து பார்ட்டிகளிலும் ஆர்வம் கொண்டிருப்பார்கள். உடையில் மட்டுமின்றி சிகை, முகம், நகம், உடல் என எதையும் நேர்த்தியாக அலங்கரித்துக் கொள்வார்கள். துலாம் ராசி பெண்கள் குறிக்கோள் உடையவர்களாக திகழ்வார்கள். எதிலும் எப்பொழுதும் உச்ச நிலையை எட்ட வேண்டும் என்பதையே விரும்புவார்கள். நல்லதோ கெட்டதோ முதல் மரியாதை தனக்கு தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். எந்த விஷயத்திலும் தங்களுக்குள்ள வேட்கையால் அவர்கள் நினைத்தபடி எல்லாவற்றையும் நடத்துவார்கள். மேலும் சுய மரியாதையும் ஈகோவும் கொண்டிருப்பது துலாம் ராசி பெண்களின் குணாதிசயம். எந்த சூழலிலும் அவர்கள் தங்களது சுய மரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதே நேரம் அவர்களின் அந்த ஈகோவால் பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள். எனினும் மற்றவர் கருத்தை கேட்கும் தன்மையும் அவர்களிடம் இல்லாமல் இல்லை. துலாம் ராசி ஆண்களைப் போலவே துலாம் ராசி பெண்களும் பொறுப்புணர்ச்சி கொண்டிருப்பார்கள். பொறுப்பு சில நேரங்களில் வலியை கொடுத்தாலும் அளிக்கப்பட்ட வேலையையும் சிறப்பாக செய்து காட்டி நல்ல பெயரை எடுப்பார்கள். ஆனால் இதெல்லாம் அவர்கள் மனது வைத்தால் மட்டுமே சாத்தியம். நாட்டமில்லாமல் போனால் இது போன்ற செயல்களில் அவர்கள் இறங்கவே மாட்டார்கள். துலாம் ராசி பெண்கள் நடத்தையில் உயர்வும் ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பார்கள். இதையே பிறரிடம் இருந்தும் எதிர்பார்ப்பது துலாம் ராசிக்காரரின் இயல்பு. சூழலுக்கு ஏற்றபடி நடந்து கொள்வார்கள். மேலும் வாழ்க்கையில் தெளிவான எண்ணங்களையும் திட்டமிட்ட கொள்கைகளையும் கொண்டிருப்பார்கள். தகுதி, திறமை மற்றும் தன்னம்பிக்கையால் துலாம் ராசி பெண்கள் அவர்கள் எண்ணங்களை வாழ்க்கையில் ஈடேற்றுவார்கள். கற்பனை வாழ்க்கையை விட யதார்த்தத்தையே விரும்புவார்கள். முன்பே குறிப்பிட்டபடி எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். எனினும் பிரச்சனைகளை சாதுரியமாக சமாளித்து தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவார்கள். இயற்கையாகவே இனிமையான குணம் கொண்ட துலாம் ராசி பெண்கள் நல்ல நண்பர்களை கொண்டிருப்பார்கள். எனினும் தங்களின் விருப்பத்துக்கு மாறாக பிடிக்காத செயலில் அந்த நண்பர்கள் ஈடுபட முயன்றார் அவர்களிடம் குறை காண முயல்வார்கள். துலாம் ராசி பெண்கள் தங்களின் மனதில் அவர்களின் வாழ்க்கை துணைக்கு நிறைய இடம் கொடுப்பார்கள். அதே நேரத்தில் அந்த துணைவர் தங்களுக்கு உரிய இடம் தரவில்லையே என்றால் துலாம் ராசி பெண்கள் மனதில் சந்தேகமோ பொறாமையோ உண்டாக்கிவிடும். அதுவும் துணைவர் பொருந்தாத சாக்கு போக்கு சொல்லும் போதுதான் அவர்கள் மனதில் சந்தேகத்தி ஏற்படும். அலுவலகம், பணிபுரியும் இடம் போன்றவற்றில் தனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு போன்றவை வேறு எவருக்கேனும் கிடைத்தாலோ அல்லது தனது காதலன் வேறொரு பெண்ணுக்கு பரிசு பொருள் வாங்கினாலோ துலாம் ராசி பெண்கள் எளிதில் பொறாமைக்கு உள்ளாவார்கள். காந்தம் போன்று கவர்ந்திருக்கும் தன்மை கொண்டிருக்கும் துலாம் ராசி பெண்கள் எந்த சூழலிலும் நேர்மை தவற மாட்டார். அரிதாக சிலரே வெளிப்புற சூழல்களால் நேர்மை பாதையில் இருந்து விலகி செல்லக்கூடும். உறவுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். அதையே உறவுகளிடமிருந்தும் எதிர்பார்ப்பார்கள். ஏற்கனவே குறிப்பிட்டது போல துலாம் ராசி பெண்கள் பிரச்சனைகளையும் இன்னல்களையும் நாசூக்காக எதிர்கொள்வார்கள். பிரச்சனைகள் அவர்களுக்கு ஒரு பொருட்டாக இருக்காது. பிரச்சனைகள் எழும்போதே அவற்றில் இருந்து மீளும் உத்திகளையும் வகுத்து மீண்டு விடுவார்கள். துலாம் ராசி பெண்கள் பெரிய மற்றும் சிறிய இழப்புக்கு இடைப்பட்டவராக இருப்பார்கள். வெற்றியை தங்களை சார்ந்துள்ளோருடன் உவகையோடு கொண்டாடுவார்கள். தோல்வி வரும்போது அவற்றை படிப்பினையாக எடுத்துக்கொள்ளும் மனோபாவம் அவர்களுக்கு உண்டு. இல்லம் தேடி வந்தவர்களை அமுதுபடைத்து அகமகிழச் செய்வதில் துலாம் ராசி பெண்கள் கெட்டிக்காரர்கள். விருந்தினர்கள் குறை கூறினாலும் அதையும் பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை அந்த தவறு நேராமல் பார்த்துக் கொள்ளும் குணம் அவர்களுடையது. அதே போல விருந்தினராக தாங்கள் செல்ல நேரிடும் போது அங்கு உள்ள சூழல் மற்றும் தங்களது தகுதியை பொறுத்து நடந்து கொள்வார்கள். கடினமான சூழலை எதிர்கொள்வதில் துலாம் ராசி பெண்களிடம் மூன்று அம்சங்களை பார்க்க முடிகிறது. முதலாவதாக, கடினமான சூழல்களை பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்ற ரீதியில் கடினமான முறைகளை கையாண்டி எதிர்கொள்வது. இரண்டாவதாக, தாங்கள் கொண்ட நிலையில் இருந்து இறங்கி வர மறுத்து விழாப்புலியாகவே இருந்து சண்டை சச்சரவுகளை வன்மத்தோடு சமாளித்து மீள்வது. இறுதி அம்சமாக, கஷ்டமான சூழலால் மனமும் உள்ளமும் புண்பட்டிருந்தாலும் பழி வாங்க வேண்டும் என்ற குரோத மனப்பான்மை இல்லாமல் ஆக்கப்பூர்வ அணுகுமுறைகளால் அதிலிருந்து மீண்டு வருவது. நல்ல மிடுக்கான தோற்றமும் பேச்சில் கம்பீரமும் கொண்டிருந்தாலும் துலாம் ராசி பெண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மையை கொண்டிருப்பது இந்த ராசி பெண்களது பலவீனம். குறிப்பு
குறிப்பாக காதல் விவகாரத்தில் ஆண் நண்பர் அல்லது கணவர் குழந்தைகள் என குடும்பத்தினருடன் உணர்வு பூர்வ போராட்டம் இருக்கும். அதை வழியாகவோ ஏமாற்றமாகவோ உணர்வார்கள். அந்த சூழலை கையாளும் வழியையோ அல்லது விடுபடும் உத்தியையோ அறிந்திருப்பார்கள். தங்களின் கணவர் குழந்தைகளின் போக்கு குறித்து அவர்கள் சில நேரங்களில் தங்களுக்கு தாங்களாகவே கவலைப்பட்டுக் கொள்வார்கள். பெருமைக்கு ஆசைப்படும் துலாம் ராசி பெண்கள் அதற்கு அதிகபட்ச முன்னுரிமை கொடுப்பார்கள். 4 பேருக்கு மத்தியில் கணவர் தனக்கு முன்னுரிமை தரவில்லை என்றால் எரிச்சல் கொள்வார்கள். மேலும் துலாம் ராசியின் குறியீடான தராசை போலத்தான் இவர்களின் பொதுவான குணமும் இருக்கும். எதையும் சீர்தூக்கி பார்த்து எவரையும் எடை போடுவார்கள். நேர்மையை கடைபிடிப்பார்கள். வாழ்க்கையில் எல்லா நல்லவற்றையும் ஆண்டு அனுபவிப்பார்கள். ஆனால் அவை பெரும் பொருள் செலவிலும் உழைப்பிலும் வந்தது என்பதையும் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள். அதனால் செலவு செய்வதிலும் ஜாக்கிரதையாக இருப்பார்கள். மழைக்காலத்துக்கு தேவைப்படும் உணவை சேர்த்து வைக்கும் எறும்பு போல முன்கூட்டியே திட்டமிட்டு பொருள் சேர்ப்பது துலாம் ராசி பெண்களின் குணாதிசயம். எப்பொழுதும் நீதி, நேர்மை, நியாயம், உண்மையின் பக்கம் இருப்பார்கள். மேலும் துலாம் ராசி பெண்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பார்கள். தங்கள் கருத்தை வலியுறுத்தும் அதே நேரம் மற்றவர்கள் கருத்தையும் காது கொடுத்து கேட்பார்கள். அவர்கள் கருத்தை தெரிவிக்கும் முன் அதில் உள்ள நல்லது கெட்டதை ஆராய்வது அவர்களது வழக்கம். அவர்களின் இந்த ஆரோக்கியமான அணுகுமுறை அன்றாட வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் உதவியாக இருக்கும். சாதுரியமான உத்திகளை கொண்டவராக இருப்பார்கள். அத்துடன் அவர்களின் புத்திசாலித்தனமும் சேர்ந்து கொண்டிருப்பதால் அவர்களை சுற்றி உள்ளோரிடம் அவர்களுக்கு அனுகூலங்களே கிடைக்கும். இயல்பாக நாட்டை போற்றும் அவர்களிடம் நகைச்சுவை உணர்வு, நெகிழும் தன்மை இருப்பதால் எல்லோரையும் வசீகரித்து விடுவார்கள். ஆன்ம ஞானத்தில் ஈடுபடுவார்கள். மேலும் வீடாகட்டும் வேலையாகட்டும் எங்கும் எதிலும் முதன்மையானவர் என்ற முக்கியத்துவம் தர வேண்டும் என்று துலாம் ராசி பெண்கள் எதிர்பார்ப்பார்கள். எதிலும் தலைமை பொறுப்பு கிடைக்க வேண்டும் என நினைப்பார்கள். ஏற்கனவே சொன்னபடி எந்த இடத்திலும் உரிய மரியாதை தரப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அவர்களிடம் இருக்கும். ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற மனோபாவம் கொண்டவர். அதனால் அவர்கள் தங்கள் மனதிற்கு ஏற்ப நடந்து கொள்பவர்களையும் கீழ்ப்படிந்து நடப்பவர்களையும் நேசிப்பார்கள். கீழ்ப்படிய மறுப்பவர்களிடம் முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வது அவர்களது ராசிக்குரிய குணம். சுற்றி வளைக்காமல் நேரடியாக விஷயத்துக்கு வருவதுதான் துலாம் ராசி பெண்களுக்கு பிடிக்கும். பொய் புரட்டு பேசுவோரை கண்டால் அவர்களுக்கு ஆகவே ஆகாது. தனியாக வேலை செய்வது அவர்களுக்கு பிடிக்காது. குழுவாகத்தான் பணிபுரிவார்கள். ஆனால் பணியில் எவர் குறுக்கிடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். பணிகளை அவர்கள் விரும்பிய வகையில் தங்களுக்கு தாங்களே வழிகாட்டியாக இருந்து சரியாக செய்து முடிப்பார்கள். துலாம் ராசி பெண்கள் பண விஷயத்தில் மிகவும் முன்னெச்சரிக்கையாக இருப்பார்கள். ஆடம்பரத்தில் ஆர்வம் இருந்தாலும் பணத்தை செலவழிப்பதிலும் கவனமாக இருப்பார்கள். இருந்தாலும் வெகு அரிதாக சில நேரங்களில் கண்முன் தெரியாமல் செலவழிப்பார்கள். ஷாப்பிங் என்ற பெயரில் வீட்டில் பொருட்களை நிரப்பி பர்சை காலி செய்து விடுவார்கள். துலாம் ராசி பெண்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வழக்கறிஞர், ஆசிரியர், வங்கி பணியாளர், ஊடகத்துறை, கலைத்துறை ஆகியவற்றில் ஏதோ ஒன்றில் இருப்பது அவர்களை வசீகரிக்கும். இவர்களும் இவற்றில் ஏதோ ஒரு பணியில் ஈடுபடவே விரும்புவார்கள். எந்த வேலையையும் நேர்த்தியாகவும் கச்சிதமாகவும் செய்து முடிக்கப்பட வேண்டும் என விரும்புவார்கள். பணிபுரியும் சூழல் நன்றாக இருந்தால்தான் வேலை நன்றாக ஓடும் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ள துலாம் ராசி பெண்கள் தங்களது பணியிடத்தை அழகாகவும் வைத்துக் கொள்வார்கள். எவர் குறுக்கி இருக்கக்கூடாது என்பதை விரும்பும் துலாம் ராசி பெண்கள் உறவுகளை போற்றுவார்கள். சில நேரங்களில் தனிமையையும் அமைதியையும் நாடுவார்கள். உறவினர் விஷயத்தில் பெற்றோரின் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வார்கள். பெற்றோருக்கு நல்ல மகளாக அவர்களுக்கென தங்கள் நேரத்தை ஒதுக்கி பெற்றோர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள். பெற்றோர் மீது அன்பும் பாசமும் பொழிவார்கள். தாயை நல்ல நண்பராகவும் தந்தையை தனது பலமாகவும் கருதுவார்கள். ஆனாலும் தங்களது தேவை என்று வந்துவிட்டால் பெற்றோரிடம் பிடிவாதம் பிடித்தாவது சாதித்துக் கொள்வார்கள். தாய்க்கு அவர்கள் நல்ல மகளாக எப்படி இருப்பார்களோ அதேபோல் தங்கள் குழந்தைகளுக்கு நல்ல தாயாக, நல்ல ஆசானாக, சிறந்த வழிகாட்டியாக திகழ விரும்புவார்கள். அவர்களின் மனதறிந்து தேவைகளை செய்து கொடுத்து அவர்களின் நம்பிக்கையை ஒருவர் பெற்றுவிட்டால் அப்படிப்பட்டவர்கள் நட்பை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உறவுகளிடம் எப்படி மனமார்ந்த அன்பு காட்டுகின்றார்களோ அதே அன்பை உறவுகளும் தன் மீது காட்ட வேண்டும் என்று கருதுவார்கள். அன்பு, நட்பு, உறவுகள் தேவை என்று கருதும் துலாம் ராசி பெண்கள் தனித்திருப்பது அரிதாக இருக்கும். அப்படி தனியாக இருக்கும் சூழலில் அவர்கள் சும்மா இருந்தாலும் அவர்களது மனம் சும்மா இருக்காது. புத்தகம், டிவி, சினிமா, இணையதளம் என்று எதிலாவது புத்தி சென்றுவிடும். அவர்கள் லட்சியத்தை அடைய அவர்கள் மனம் ஓய்வறியாது என்று இதை எடுத்துக் கொள்ளலாம். துலாம் ராசி பெண்கள் வசீகர தோற்றம் கொண்டவர்கள் என்பதால் இளம் காளையரை கவர்ந்திழுப்பார்கள். இவர்கள் காதலில் விட்டுக் கொடுத்து போவார்கள். இன கவர்ச்சி அல்லது வயது கோளாறால் ஏற்படும் காதல் போல் இல்லாமல் அவர்களது காதல் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர்
செய்வர். புரிந்து கொண்ட முழுமையான காதலாக இருக்கும். காதலர் அல்லது கணவருடன் மட்டுமின்றி குழந்தைகள் குடும்பத்தினர் மீதும் அன்பு காட்டி அனுசரித்து நடந்து கொள்வார்கள். ஆனாலும் பரிசுத்தமான காதல் பிரிதா, பெற்றோர் அண்ணன் தம்பி அக்கா தந்தை ஆகியோரை கொண்ட குடும்பம் பிரிதா என்று வந்துவிட்டால் அவர்கள் மனதில் குடும்பத்துக்கு இரண்டாமிடம்தான் தரப்படும். அதே நேரத்தில் காதல் கைகூடுவது அவ்வளவு எளிதல்ல என்பதை உணர்ந்துள்ள துலாம் ராசி பெண்கள் காதலையும் வாழ்க்கையையும் இணைக்க வெகு சாதுரியமாக செயல்படுவார்கள். கணவர் மீது கடல் அளவான சிறந்த அன்பை செலுத்தி நல்ல மனைவியாக திகழ்வார்கள். ருசியான உணவுடன் அன்பையும் சேர்த்து போதும் போதும் என்ற அளவுக்கு பரிமாறுவார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.